எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்கும்போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். இதுபோலவே எதிர்பாராத சந்தோஷத்தை நாம் யாருக்காவது உருவாக்கி தருகிறோமா என்ன? சீனாவின் பழங்கதை ஒன்று இதை பற்றி பேசுகிறது. அந்த காலங்களில் உறைவிட பள்ளி ஆசிரியர்கள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வீடு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அதுவும் குறிப்பாக புத்தாண்டு தொடங்கும் போது 10 நாட்கள் அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். அப்போது சிறப்பு சம்பளமும் பெறுவார்கள். வாங் என்ற ஆசிரியர் புத்தாண்டு விடுமுறைக்காக ஊருக்கு புறப்பட்டார். தனக்காக மனைவி காத்திருப்பாளே என நினைத்து வேக வேகமாக தன் கிராமத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டார். அவரது நண்பரான ஷாங் உடன் பயணம் செய்தார். 3 நாட்கள் பயணம் செய்தால்தான் வாங் தன்னுடைய கிராமத்தை அடைய முடியும். பயண வழியில் ஷாங் தன் கையில் இருந்த பணத்தில் குடித்தார், சூதாடினார். கடனாளியாகவே வீட்டிற்கு திரும்பி போனால் மனைவியும் பிள்ளைகளும் திட்டுவார்களே என நினைத்து பள்ளிக்கே திரும்பி போய்விட்டார். ஆனால் வாங் மனைவிக்கான புத்தாடை மற்றும் இனிப்புகளுடன் வீடு நோக்கி பயணித்தார். வாங் தனது கிராமத்திற்கு போகிற வழியில்தான் ஷாங்கின் ஊர் இருந்தது. அதை கடக்கும் போது ஷாங்கின் மனைவியும் பிள்ளைகளும் அவருக்காக காத்திருப்பதை கண்டார். ஷாங்கின் மனைவி வாங்கிடம் தன் கணவரை பற்றி விசாரித்தாள். புத்தாண்டு கொண்டாட எங்களிடம் பணமில்லை, அவர் வந்தால்தான் பிள்ளைகளின் பசி தீரும், அவர் எப்போது வருவார் என கேட்டாள். அதை கேட்ட வாங்கிற்கு என்ன பதில் சொல்வது என புரியவில்லை. தன் கையில் இருந்த புத்தாடை, இனிப்பு மற்றும் தனது சம்பளப்பணம் அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்து ஷாங்கிற்கு விடுமுறை கிடைக்கவில்லை என்பதால் இவற்றை கொடுத்து அனுப்பினார். அவர் வசந்த காலத்தில் ஊருக்கு வருவதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றார். புத்தாடை, இனிப்பு, பணம் இவற்றை கண்ட ஷாங்கின் குடும்பம் சந்தோஷத்தில் மூழ்கியது. வீட்டில் இருந்த ஒவ்வொருவரும் வாங்கிற்கு நன்றி சொன்னார்கள். வெறும் கையோடு வாங் வீடு திரும்பினார். நடந்த விஷயத்தை அவர் மனைவியிடம் சொன்னதும் அவள் கோபித்துக் கொண்டாள். வெறும் கையை வைத்துக் கொண்டு எப்படி புத்தாண்டு கொண்டாடுவது? யாரோ ஒருவருக்கு பணத்தை தூக்கி கொடுத்தது உங்கள் தவறு என்று சண்டையிட்டாள். வாங் அவளை சமாதானம் செய்ய முயற்சித்து தோற்று போனார். விடிந்தார் புத்தாண்டு. வாங்கின் வீடு இருண்டு கிடந்தது. இரவில் மனைவி ஓர் ஆலோசனை சொன்னாள். இந்த ஊரில் உங்களிடம் படித்த மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவர்களிடம் போய் கடன் கேளுங்கள். கடனாக பணம் வாங்கி வந்தால் மட்டுமே நாளை நம் வீட்டில் உணவு, இல்லாவிட்டால் புத்தாண்டில் நாம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். மாணவர்களிடம் கடன் கேட்பது தவறானது, அதுவும் புத்தாண்டு என்று ஒருவன் கடன் கேட்க கூடாது என வாங் மறுத்துவிட்டார். வாங்கின் மனைவி அவரை மோசமாக திட்டினாள். புத்தாண்டு பிறந்தது. வாங் வீட்டில் எந்த விசேஷமும் இல்லை, கதவை கூட அவர்கள் திறக்கவில்லை. திடீரென யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு வாங்கின் மனைவி கதவை திறந்தாள். வாசலில் 10 மாணவர்கள், ஆளுக்கு ஒரு தட்டில் பரிசு, புத்தாடை, உணவு, இனிப்புகளுடன் நின்றிருந்தார்கள். தங்கள் ஆசிரியருக்கு புத்தாண்டு பரிசாக இவற்றை அளிக்க விரும்புவதாக சொன்னார்கள். வாங்கின் மனைவியால் நம்பவே முடியவில்லை. உள்ளே அழைத்தாள். வாங் தனது மாணவர்களின் அன்பை மட்டும் கண்டு சந்தோஷமடைந்தார். மீண்டும் வாசல் கதவு தட்டப்பட்டது. வாசலில் ஷாங்கின் மனைவியும் பிள்ளைகளும் நின்றிருந்தார்கள். அவர்கள் கையிலும் பரிசு பொருட்கள் இருந்தன. ஷாங்கின் மனைவி சொன்னாள், நேற்றிரவு எனது கணவர் வீடு திரும்பிவிட்டார். அவர் குடித்தும் சூதாடியும் சம்பள பணத்தை இழந்த கதையை சொன்னார். உங்கள் பணத்தை எங்கள் சந்தோஷத்திற்காக நீங்கள் தந்தது உங்களின் பெருந்தன்மை. இந்த மனது யாருக்குமே வராது. பெரிய மனதோடு நீங்கள் கொடுத்த பணத்தை செலவு செய்ய மனமில்லை, ஆகவே திருப்பி தந்துவிட்டு போக வந்திருக்கிறோம். அதற்கு வாங் 7 குழந்தைகள், வயதான தந்தை தாய் என உங்கள் குடும்பம் பெரியது. நீங்கள் புத்தாண்டு கொண்டாடுவதுதான் பொருத்தமானது. இங்கே நான், என் மனைவி இருவர்தானே, ஆகவேதான் எனது சம்பள பணத்தை உங்களுக்காக கொடுத்தேன். உங்கள் சகோதரன் கொடுத்த பணமாக நினைத்து புத்தாண்டு கொண்டாடுங்கள் என்றார். வாங், உங்களின் அன்பு மகத்தானது. ஆசிரியரே அதிகமானவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறீர்கள். நன்றி என அந்த குடும்பமே நன்றி சொல்லி போனது. இந்த விஷயம் ஊருக்குள் பரவியது. உடனே ஊரில் இருந்த அத்தனை பேரும் தனது மனைவி பிள்ளைகளுடன் புத்தாண்டில் வாங்கிடம் ஆசி பெற வேண்டும் என விரும்பி பரிசு பொருட்கள், இனிப்புகளுடன் திரண்டு வந்தார்கள். வாங்கின் வீடு
நிறைய பரிசு பொருட்களும் இனிப்புகளும் நிரம்பின என முடிகிறது அந்த கதை. எளிய மனிதர்கள் தங்களால் முடிந்த அளவு சந்தோஷத்தை உருவாக்கவே முனைகிறார்கள். பணம் படைத்தவர்களும் சந்தோஷத்தை இரும்பு பெட்டியில் பூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். சந்தோஷப்படுவதில்தான் வாழ்க்கையின் இன்பம் இருக்கிறது என்பதை அறியாமல். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.